நம்ம நிகழ்ச்சியில இரண்டாம் பகுதியான தீர்வுல இன்னைக்கு முதல் முறையா மூடு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த தீர்வுன்ற பகுதியில அந்த உணவுடைய பேரே வந்து ஒரு கில்மாவா இருக்கு. அதாவது மூடு பாயசம் அப்படின்னு இருக்கு. பால், சேமியா, வெள்ளரி விதை, பூசணி விதை, ஊற வச்ச பாதாம் பிசினு, ஏலக்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கசகசா, சக்கரை இதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாம வந்து அடுப்பை பத்த வச்சு என்னென்ன சேர்க்க போறோம்ன்றத சொல்லிட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா நிறைய பொண்ணுங்க ஆர்வத்துல வந்து அடுப்பை பத்த வைக்காம பண்ணிடாதீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை வந்து பத்த வைங்க. இது அப்புறமா அணைக்கணும். அதுக்கு அப்புறம் அணுக்கு எதை சொல்றாருன்னு தெரியல. சோ எனிவே அடுப்பை பத்த வச்சிட்டோம். இப்போ வந்து நாம வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 20 பருப்பு வரைக்கும் நாம எடுத்துக்கலாம். 20 பருப்பு போடுங்க. அடுத்து பாதாம், ஒரு 20 பாதாம் வரைக்கும் நாம சேர்க்கலாம். இது வந்து கொலஸ்ட்ரால் இல்லையா டாக்டர்? அதாவது பாதாம்லேயே வந்து நல்ல கொழுப்பு இருக்கு, 20 தான். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து நம்ம உடல் சேர்க்கைக்கான ஒரு சத்தை கொடுக்கணும், அதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்து வந்து வெள்ளரி விதை, ஒரு தேக்கரண்டி வெள்ளரி விதை, அதுவும் நாம் சேர்த்துருவோம். அடுத்து பூசணி விதை ஒரு தேக்கரண்டி அளவு, ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் போடுங்க. 6 ஏலக்காய் இதை லேசாக வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். லேசாக வறுத்தோன்னா போதும். இப்போ அடுப்பு அணைச்சிருவோம். இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். சரிங்களா? இதை தனியாக நீங்கள் எடுத்து வைங்க. அடுத்து நாம் வந்து பாலை கொதிக்க வைக்கணும். பாலை கொதிக்க வச்சிடலாம். பால் வந்து எவ்வளோ லிட்டர்? பால் வந்து 1/2 லிட்டர் அளவு நாம் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்தாங்க ஊற்றுங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சதை வந்து நாம் வந்து இதில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துருவோம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கலாம். கொஞ்சம் லேசாக சூடாகிட்டாலே நம்ம கொதிச்சு இது பண்ணிடலாம். சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த பாதாம் பிசினி வந்து ஊறுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் டாக்டர்? அது பாதாம் பிசினி நாம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சாலே போதும். நல்லா ஊறிடும் பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா அப்படியே அதே ஜவ்வரிசி மாதிரி ஆகிடும். ஆமாம். இந்த மாதிரி ஊறியிருக்கும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து அதையும் சேர்க்க போகிறோம். ஸோ பாதாம் அந்த ஊற வச்சுருந்த அந்த பாதாம் பிசினியும் சேர்க்கணும். சேர்த்துருவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாதாம் பிசினை சேர்த்துடலாம். பாதாம் பிசின் வந்து நாம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சோம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணியும் நாம் சேர்த்துக்க போகிறோம். இல்லை, ரெண்டு பேருக்கு வேணும் இல்லையா? கணவன் மட்டுமே சாப்பிட்டா மனைவிக்கு பத்தாது, மனைவி மட்டுமே சாப்பிட்டா அப்புறம் கணவனுக்கும் பத்தாது இல்லையா? ரெண்டு பேருக்கும் பத்தணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்தி. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். எங்க மக்கள்லாம் வந்து நீ பாதி நான் பாதி அப்படின்னு போயிடுவாங்க. சரி சரி சரி. எங்க மக்கள்லாம் நல்லா உஷாரானவங்க. இந்த மாதிரிலாம் உணவு வந்து எங்கடா கிடைக்கும் அப்படின்னு வந்து எவ்வளவு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு தரும் வகையா தான் இன்னைக்கு வந்து மூடு பாயாசம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. கண்ட கண்ட மருந்துகளை நாம சாப்பிட்றதை விட இந்த மாதிரி உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிறப்ப வந்து நமக்கு வந்து எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, அதுவும் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம் சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். கரெக்டாக ஒரு 2 கை போதும். 2 கை அளவுக்கு நாம் சேமியா போட்டால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது ஒரு ஃபேமிலிக்கே செய்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இல்லை, ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேர் காலி பண்ணிடலாம். ஓ, ரெண்டு பேர். அந்த சுவை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து மூடை கிரியேட் பண்ணக்கூடியதும் வந்து ஏலக்காய்க்கு உண்டு. அந்த மனமே வந்து அந்த ஃபீலிங்ஸை தானாக கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஏலக்காய் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்ம சேர்த்துட்ருக்கோம். அந்த ஏலக்காய் வந்து நல்ல நரம்பு தூண்டுறதுனால பாலியல் சார்ந்த நோய்களுக்கு நம்ம வந்து அடிக்கடி சேர்ப்போம். எல்லா உணவுகள்லையுமே நாம் சேர்ப்போம். இப்போ வந்து சக்கரை சேர்த்துருப்போம். சக்கரை வந்து லாஸ்ட்டில் தான் போடணுமா? ஆமாம், கடைசியாக சக்கரை போட்டோம்னா தான் அதில் உள்ள பொருள்கள்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா 200 கிராம் அளவுக்கு வந்து நாம் சக்கரை சேர்த்துருக்குறோம். ஒரு 10 நிமிஷத்தில்
அப்படியே பத்திக்கிற மாதிரி ஒரு பாயாசம் பண்ணிட்டோம். எது சார் அடுப்பா? அடுப்பு இல்ல. ஆமா. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு செக்ஸே தூண்டக்கூடிய அளவுக்கு மனசும் பத்திக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாயசத்தை பண்ணியிருக்கிறோம். பாயசம் தயாராயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மூடு பாயாசம் ரெடியாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மூடு பாயாசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். நம்ம கடாயில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பூசணி விதை, வெள்ளரி விதை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி வர லெவலுக்கு நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாலை காய வச்சோம். பாலை காய வச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பொடி எடுத்து அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாதாம் பிசினி சேர்த்துருக்கோம். அப்போ அஸ்யூஷுவலி நம்ம பாயசத்துக்கு என்ன சேர்ப்போமோ சேமியா வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவு, நல்லா ஒரு நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இறக்கணுன்னா நம்ம எதிர்பார்த்துருந்த மூடு பாயசம் ரெடி. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சிங்க மக்களுக்கு. 10 நிமிஷத்தில் உடலும் உடலும் மனசும் மனசும் பத்திக்கக்கூடிய மூடு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் 3ஆம் பகுதியான ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வி கோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.